அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது ஜெப்னா கலரியின் இரவு நேர பிரதான செய்திகளுடன். முதலில் தலைப்பு செய்திகள். யாழ்ப்பாண பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்கள் வேலைநிறுத்த போராட்டம். வடமாகாணத்தில் உள்ள வைத்தியசாலைகளில் நாளை வைத்தியர்கள் வேலைநிறுத்தம். திங்களன்று யாழ் வருகின்றார் சீன தூதுவர். மயிலத்துமடு மாதவனையில் உள்ள அத்துமீறல்கள் தடுக்கப்படவில்லை எனில் வடக்கு கிழக்கு மாணவர்களை ஒன்று திரட்டி போராட்டம். கிழக்கு பல்கலைக்கழக மாணவர்கள் எச்சரிக்கை. நாட்டில் சுமார் 200 மருந்துகளுக்கு தட்டுப்பாடு, வெளியானது தகவல். காக்கைத்தீவு சாவர்கட்டு கடற்தொழிலாளர்களிடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் கைச்சாத்து. மைத்திரி உள்ளிட்டோரின் சொத்து விவரங்களை கோரும் நீதிமன்றம். இலங்கை இந்தியா இடையே 12வது ETCA சுற்று பேச்சுவார்த்தை நிறைவு. நிதி மோசடி வழக்கிலிருந்து நாமல் விடுதலை. தொடர்வது விரிவான செய்திகள். யாழ்ப்பாண பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்களினால் வேலைநிறுத்த போராட்டம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதோடு பல்கலைக்கழகம் ஒன்றில் கவனயீர்ப்பு போராட்டம் ஒன்று இன்று மேற்கொள்ளப்பட்டது. நாடுதழுவிய ரீதியில் 17 அரசு பல்கலைக்கழகங்களிலும் ஒன்றிய தினம் அடையாள வேலைநிறுத்த போராட்டமானது முன்னெடுக்கப்பட்டது. அந்த வகையில் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலும் ஒன்றிய தினம் மதியம் 12 மணியளவில் பல்கலைக்கழகம் ஒன்றில் இந்த கவனயீர்ப்பு போராட்டமானது இடம்பெற்றது. சம்பள பிரச்சினைகள் மற்றும் பல்கலைக்கழகங்களுக்கு வழங்கப்படும் நிதியில் உள்ள குறைவு போன்று பல கோரிக்கைகளை முன்வைத்து குறித்த வேலைநிறுத்த போராட்டமானது முன்னெடுக்கப்பட்டது. நேற்றைய தினம் நாவலவில் உள்ள இலங்கை திறந்த பல்கலைக்கழக வளாகத்தில் அரசு சேவை தொழிற்சங்க கூட்டமைப்பு மற்றும் பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கங்களின் சம்மேளனம் என்பன இணைந்து நடாத்திய கூட்டத்தின் போதே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. அனைத்து பல்கலைக்கழக கூட்டுக்குழுவின் இணைப்பு செயலாளர், இன்றைய தினம் எமது போராட்டமானது உண்மையிலே எங்களுடைய சம்பள நிலுவை, இது மற்றது சம்பள உயர்வு, வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துதல் என்ற கோஷத்தை முன்வைக்கிற நேரத்தில் பிரதானமாக அரசாங்கம் பல்கலைக்கழக முறைமையை, பல்கலைக்கழக மானிய ஆணைக்குழுவினுடைய முறைமையை மாற்றுவதற்கான ஒரு செயற்திட்டத்தை முன்னெடுத்து வருகின்றது. தேசிய பல்கலைக்கழகங்களை பாதுகாக்க வேண்டிய ஒரு பொறுப்பில் நாங்கள் உள்ளோம். ஏனென்று சொன்னால், தேசிய பல்கலைக்கழகங்கள் வந்து தனியார் மயப்படுத்தல், அதாவது வந்து தனியார் பல்கலைக்கழகங்களை உள்வாங்குதல் என்ற ஒரு செயற்திட்டத்திலே உயர்கல்வியை வருமானம் ஈட்டும் ஒரு செயற்திட்டமாக மாற்றுவதற்கு அரசு முயற்சிக்கிறது. இது வெறுமனே IMF, அதாவது வந்து IMF-இன் பரிந்துரைக்கு இணங்கவே இந்த செயற்பாடு திரைமறைவில் அரங்கேறி கொண்டிருக்கின்றது. அந்த செயற்திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுவதற்கு ஏதுவாகத்தான், அதாவது வந்து நியமனங்களை இடைநிறுத்தி வைத்து இதுவரைக்கும் ஒவ்வொரு பல்கலைக்கழகங்களிலும் 300க்கும் மேற்பட்ட கல்விசாரா ஊழியர்களின் வெற்றிடம் நிரப்பப்படாமல் இருக்கின்றது. அதே சமயம் அவர்களுடைய சம்பளங்கள் உயர்த்தப்படாமல் இருக்கின்றது. இதன் காரணமாக அந்த தேசிய பல்கலைக்கழகங்களின் கட்டமைப்பை சிதைப்பதற்கான ஒரு நடவடிக்கையாகவே அரசு இதை மேற்கொண்டு வருகின்றது. இதை சிதைத்து அதை மக்களிடத்தே, இதை பல்கலைக்கழகங்கள் சரியான முறையில் இயங்கவில்லை என்பதை காரணம் காட்டி அதை தனியார் மயப்படுத்தினால்தான் இதற்கான ஒரு மாற்றீடு செய்ய முடியும் என்ற ஒரு பிரச்சாரத்தை மேற்கொள்வதற்காகவே அரசு இந்த நடவடிக்கையை மேற்கொண்டு வருகின்றது. இதனால் பொருளாதார நெருக்கடியில் இருக்கும் ஒரு நாடு இப்படியான ஒரு உயர்கல்வியை தனியார் மயப்படுத்தப்படும் பொழுது எமது மக்கள் உயர்கல்வி கற்பதில் மிகச் சிரமத்தை ஏற்படுத்துவார்கள். அது மட்டுமில்லாமல் தனியார் நிறுவனங்கள்தான் இலங்கையினுடைய உயர்கல்வியை தீர்மானிக்கின்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு தள்ளப்படுவார்கள். இது மக்களுக்கு மிகவும் பாதிப்பை ஏற்படுத்தும் ஒரு நிகழ்வு. இந்த நிகழ்வை அரங்கேற்றுவதற்காக நீண்ட காலமாக இந்த அரசுகள் தேசிய பல்கலைக்கழகங்களை ஒரு வலிதற்ற ஒரு முறைமையாக காட்டுவதற்காகவே இச்செயற்திட்டங்களை நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றது. இது இந்த பட்ஜெட்டுடன் மட்டும் நிற்காது, இந்த தேசிய பல்கலைக்கழகங்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அனைத்து தரப்பினர்களுக்கும் உரிய ஒரு, அதாவது கடமை என்பதை நான் இங்கே வலியுறுத்த விரும்புகின்றேன்.
வடமாகாணத்தில் உள்ள வைத்தியசாலைகளில் அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தினர் நாளை வெள்ளிக்கிழமை காலை 8 மணியிலிருந்து சனிக்கிழமை காலை 8 மணி வரை போராட்டத்தை முன்னெடுக்க உள்ளதாக அறிவித்துள்ளனர். அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் இன்று முதல் மாகாண ரீதியாக அடையாள வேலைநிறுத்த தொழிற்சங்க போராட்டத்தை ஆரம்பித்துள்ளது. இது தொடர்பில் அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் அனுப்பி வைத்துள்ள செய்திக்குறிப்பில் இவ்விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த செய்திக்குறிப்பில், நாங்கள் பல மாதங்களாக வைத்தியர்கள் நாட்டை விட்டு வெளியேற இருப்பதையும் அது தொடர்பாக ஏற்படக்கூடிய பிரச்சினைகளையும் அதனை தடுப்பதற்குரிய வழிவகைகளையும் பற்றி ஆட்சியாளர்களுக்கும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கும் மக்களுக்கும் தெளிவுபடுத்தியிருந்தோம். இருப்பினும் இதுவரை எந்தவிதமான சாதகமான ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளும் உரிய தரப்பினரால் மேற்கொள்ளப்படாத நிலையில் நாம் ஒருநாள் அடையாள வேலைநிறுத்த போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளோம். நாளைய தினம் முன்னெடுக்கப்பட உள்ள இந்த ஒருநாள் அடையாள வேலைநிறுத்தத்தின் போது வடமாகாணத்தில் உள்ள அனைத்து அரசு வைத்தியசாலைகளிலும் அவசர சிகிச்சைகள் தவிர்த்த ஏனைய சிகிச்சைகள் இடம்பெற மாட்டாது. மற்றும் மகப்பேறு மருத்துவ சேவைகள், சிறுவர் மருத்துவ சேவைகள், புற்றுநோய் சிகிச்சைகள், சிறுநீரக செயலிழப்புக்கான சிகிச்சைகள் இடம்பெறும். அரசாங்கமானது எமது முன்மொழிவுகளினூடாக தற்சமயம் ஏற்பட்டுள்ள பிரச்சினைகளுக்கு தீர்வு வழங்க முன் வர வேண்டும். அவ்வாறு தீர்வை வழங்கி வைத்தியர்களை நாட்டில் தக்க வைத்து இலவச சுகாதார சேவையை பேடுவதற்கு தவறும் பட்சத்தில் அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தினராகிய நாங்கள் நமது போராட்டத்தினை தீவிரப்படுத்த வேண்டிய ஏற்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கைக்கான சீன தூதுபர் ஹீ சென்கோங் தலைமையிலான குழு யாழ்ப்பாணத்துக்கு உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றினை மேற்கொள்ள உள்ளது. எதிர்வரும் 6ஆம் தேதி திங்கட்கிழமை யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் செய்யவுள்ள இந்த குழுவினர் வடக்கு மாகாண ஆளுநர், யாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபர் மற்றும் யாழ்ப்பாண மாநகர சபை ஆணையாளர் ஆகியோருடன் உத்தியோகபூர்வ சந்திப்புகளை மேற்கொள்ள இருப்பதுடன் சீன அரசாங்கத்தின் நிதியுதவியுடன் செயற்படுத்தப்படும் நலநோன்பு திட்டங்களையும் நேரில் சென்று பார்வையிட திட்டமிட்டிருப்பதாக சீன தூதரக வட்டாரங்களிலிருந்து அறிய வருகின்றது. இதே நேரம் இலங்கைக்கான சீன தூதுவர் புலமை பரிசல் திட்டத்தின் கீழ் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்கள் 50 பேருக்கு மாதாந்தம் ₹6,500 வழங்குவதற்கு திட்டமிடப்பட்டிருந்த போதிலும் சீன தூதுவரின் யாழ்ப்பாண விஜயத்திற்கான நிகழ்ச்சி நிரலில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக விஜயம் தவிர்க்கப்பட்டுள்ளதாக அந்த வட்டாரங்கள் மேலும் குறிப்பிட்டிருக்கின்றன. மயிலத்தமடு மாதவனை பகுதியில் முன்னெடுக்கப்படும் அத்துமீறிய காணி அபகரிப்பினை நிறுத்தி அப்பகுதியை கால்நடை பண்ணையாளர்களின் மேய்ச்சல் தரையினை பாதுகாக்க வேண்டும் எனவும், இல்லாதுவிட்டால் வடகிழக்கில் உள்ள பல்கலைக்கழக மாணவர்களை ஒன்று திரட்டி பாரிய போராட்டங்களை முன்னெடுக்கப் போவதாக கிழக்கு பல்கலைக்கழக மாணவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். மட்டக்களப்பு மயிலத்தமடு மாதவனை பகுதியில் முன்னெடுக்கப்படும் அத்துமீறிய காணி அபகரிப்பினை கண்டித்தும் கால்நடை பண்ணையாளர்களுக்கு நீதி கோரியும் இன்றைய தினம் கிழக்கு பல்கலைக்கழக மாணவர்களினால் பாரிய போராட்டமும் கவனஈர்ப்பு பேரணியும் முன்னெடுக்கப்பட்டது. வந்தாறுமுலை கிழக்கு பல்கலைக்கழகத்திற்கு முன்பாக ஒன்று கூடிய மாணவர்கள் அங்கு போராட்டத்தினை முன்னெடுத்திருந்தனர். மயிலத்தமடு மற்றும் மாதவனை பகுதிகளில் காணப்படும் மட்டக்களப்பு கால்நடை வளர்ப்பாளர்களுக்கான கால்நடை மேய்ச்சல் தரை காணிகள் அம்பாறை மற்றும் பொலன அறுவை பகுதிகளிலிருந்து வருகை தந்துள்ள சிங்கள விவசாயிகளினால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள அதேவேளை தமிழருக்குரிய கால்நடைகள் சுட்டுக் கொல்லப்படுகின்றன. இதன் காரணமாக மட்டக்களப்பை சேர்ந்த கால்நடை வளர்ப்பாளர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது. இவ்விடயம் தொடர்பாக இலங்கை அரசில் அங்கம் வகிக்கின்ற மட்டக்களப்பு பாராளுமன்ற உறுப்பினர்கள் தொடர்ந்தும் மௌனமாக இருப்பதுடன் மாவட்ட அபிவிருத்தி கூட்டங்களிலும் இவ்விடயம் தொடர்பாக முடிவு எட்டப்படவில்லை. இந்நிலையில் தமக்கான நீதி வழங்க கோரி கடந்த 49 நாட்களாக மட்டக்களப்பு கால்நடை பண்ணையாளர்களினால் தொடர் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. சித்தாண்டி மகாவித்யாலயத்திற்கு முன்பாக இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்கும் முகமாக மட்டக்களப்பு வந்தாறுமூலை கிழக்கு பல்கலைக்கழக மாணவர்கள் இன்றைய தினம் குறைந்த கவனஈர்ப்பில் ஈடுபட்டார்கள். அதனைத் தொடர்ந்து சித்தாண்டியை நோக்கி சென்ற கவனஈர்ப்பு பேரணியானது வந்தாறுமூலையில் உள்ள பொதுச்சந்தைக்கு முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்டது. அதனைத் தொடர்ந்து மீண்டும் ஊர்வலமானது சித்தாண்டியை நோக்கி சென்றது. சித்தாண்டியில் போராட்டம் நடைபெறும் இடத்திற்கு பேரணி சென்றதும் அங்கு கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. காவியுடை கொண்டு எங்களை நசுக்க வேண்டாம், எங்கள் நிலம் எங்களுக்கு சொந்தம், வாயில்லா ஜீவனை வதைக்க வேண்டாம், தொல்பொருள் என்ற போர்வையில் கோவில்களை இடிக்காதே, அடுக்குமுறைகளை திணிக்காதே போன்ற வாசகங்கள் பொறிக்கப்பட்ட பதாதைகளை போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் எந்தியிருந்தனர்.
இழந்தார்கள். இதன்போது அடாவடியில் ஈடுபடும் அம்பட்டிய தேரரை கைது செய்யுங்கள், நீதிமன்ற கட்டளையினை நடைமுறைப்படுத்துங்கள், மயிலத்தம்மடு எங்கள் நிலம், வடக்கு கிழக்கு தமிழர்களின் தாயகம், எங்கள் நிலம் எங்களுக்கு வேண்டும் போன்ற பல்வேறு கோஷங்களை எழுப்பியவாறு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. தாய் தமிழ் உறவுகளுக்கு அன்பின் பணிவு. இன்றைய தினம் மயிலத்தம்மடு மாதவன் மேட்டுத்தரை பிரச்சினை தொடர்பாக கிழக்கு பல்கலைக்கழக தமிழ் மாணவர்கள் தரப்பிலான குரல் எழுப்பப்படுகின்றது. இன்றைய நாள் பண்ணையாளர்கள் 49 நாள் அறவழி போராட்டத்தை மேற்கொண்ட நிலையிலும் அதற்கான முறையான தீர்வு இன்னும் வழங்கப்படவில்லை. அதனை முன்னிட்டு கிழக்கு பல்கலைக்கழகம் தமிழ் மாணவர்கள் சார்ந்த வகையில் கிழக்கு பல்கலைக்கழக வளாகத்தில் இருந்து சித்தாண்டி பண்ணையாளர்களின் அறவழி போராட்ட நிலையத்திற்கு நாங்கள் பேரணியாக வருகை தந்திருக்கின்றோம். இந்த பிரச்சனையானது கடந்த சில வருடங்களாகவும் இடம்பெற்று கொண்டிருக்கிறது. பெரும்பான்மையான சமூகத்தினர் குடியேற்றங்களை கொண்டு வந்து இங்கு மேட்டுத்தரையில் அவர்களுடைய கால்நடைகளை அழிக்கும் செயற்பாடுகளும் மற்றும் தமிழர்களின் நிலங்களை அபகரிக்கின்ற செயற்பாடுகளும் இன்று தொடக்கம் 30%
பெர்சன்டேஜ் வரைக்கும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த விடயத்தை தடுக்கும் முகமாக கிழக்கு பல்கலைக்கழக மாணவர்கள் ஒன்றிணைந்து இந்த பேரணியை முன்னெடுத்து சென்றிருக்கின்றோம். இதற்கான முறையான நீதியை அரசாங்கமும் அரசும் ஜனாதிபதியும் பெற்றுத்தர வேண்டும். இல்லையாயின் வடகிழக்கு தமிழ் மாணவர்கள் ஒன்றியம் தரப்பில் இனி வருகின்ற காலங்களில் இதைவிட பாரிய அளவிலான பேரணிகளை ஏற்படுத்தி நாங்கள் இதற்கான தீர்வை பெற்று எடுப்போம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. புது சக்தி பிறக்கிறது மூச்சு நிலை. உயிருக்கு மேலான தமிழ் தாய்க்கு முதற்கண் வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இன்று எமது மயிலத்தமிழ் பிரச்சினைக்காக 49 நாட்கள் எமது தமிழ் உறவுகள் பாரியோர் ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருக்கிறார். இவர்களுக்கு எங்களால் மாணவர்கள் என்ற ரீதியில், கிழக்கு பல்கலைக்கழக மாணவர்கள் என்ற ரீதியில் ஒரு முடிந்த ஒரு உதவியை நாங்கள் ஆர்ப்பாட்டம் மூலமாக தெரிவிக்கிறோம். இந்த பிரச்சனையானது கடந்த சில வருடங்களாக நீடித்து கொண்டே வருகிறது. எமது கிழக்கு மாகாணத்தில் மகாவலி திட்டத்தின் மூலம் 30% பெரும்பான்மையானவர்களை குடியேற்றுவதே அவர்களின் முழுமையான நோக்கமாக காணப்படுகிறது. இது ஒரு திட்டமிட்ட செயலாக காணப்படலாம். அது அவ்வாறு பெரும்பான்மையான குடியேற்றப்பட்டால் பல்கலைக்கழக மாணவர்கள் மட்டுமல்லாமல் வடக்கு கிழக்கு வர எல்லோரும் ஒன்றிணைந்து இதைவிட ஒரு பாரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை செய்து ஜனாதிபதி இல்லத்தின் கதவை தட்டும் அளவுக்கு எங்களால் முடியும். அவ்வாறு நாங்கள் செய்ய முடியும். அவர்கள் ஜனாதிபதியின் காதுகளில் இவள் நாங்கள் இந்த போராட்டம் அவர்கள் காதுகளில் சென்று அவர்கள் இந்த போராட்டத்தில் இணைந்து இதுக்குரிய தீர்வை எங்களுக்கு பெற்றுத்தர வேண்டும். அதற்காகவே இந்த ஒரு போராட்டம் 49 நாட்கள் கடும் கஷ்டத்தின் மத்தியில் வெயிலுக்கு மத்தியில் போராடுகின்றனர். அது மட்டுமில்லாமல் ஜனாதிபதி மட்டக்களப்பில் நடந்த ஒரு பாடசாலையில் நடந்த ஒரு நிகழ்வுக்கு வந்தபோது இந்த பாதையால் செல்லாமல் வேறு பாதையால் சென்றார். ஏன் இந்த நீலி கண்ணீர் வடிக்க வேண்டும்? தமிழர்கள் எப்போதும் இப்படிதான் இருப்பது. கிளிநொச்சி தெற்கு வலயத்தின் மாணவர் பாராளுமன்றம் இன்று காலை 10 மணியளவில் இடம்பெற்றது. தெற்கு வலய மாணவர் பாராளுமன்றத்தின் சபாநாயகர், பிரதம செயலாளர், அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பிரதிநிதிகள் ஆகியோர்களை பேண்ட் வாத்திய இசையோடு தெற்கு கல்வி வலயத்தில் பிரத்யோகமாக அமைக்கப்பட்ட பாராளுமன்ற கட்டட தொகுதிக்கு அழைத்து வரப்பட்டனர். 76 பாராளுமன்ற உறுப்பினர்களின் 10 அமைச்சர்களை கொண்ட பாராளுமன்றம் சபாநாயகர் பவிசாரணி சிவகாந்தன் தலைமையில் ஒன்று கூடியது. நாட்டில் மருத்துவத்துறையில் ஏற்பட்டுள்ள நெருக்கடிகளில் தொடர்ந்து 217 மருந்துகளுக்கு தட்டுப்பாடு நிலவுவதாக சுகாதார அமைச்சின் மேலதிக செயலாளர் வைத்திய சமன் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். மருந்து தட்டுப்பாடுகள் சற்று குறைந்துள்ள போதிலும் வரவிருக்கும் மாதங்களில் மீதமுள்ள தட்டுப்பாட்டை 100% குறைக்க வேண்டிய தேவை உள்ளது. எனினும் 14 உயிர்காக்கும் மருந்துகள் உட்பட அத்தியாவசிய மருந்துகளுக்கு தட்டுப்பாடு இல்லை எனவும் தற்போது பயன்பாட்டில் உள்ள சுமார் 1300 மருந்துகளில் 383 அத்தியாவசியமானதாக கருதப்படுவதாக வைத்தியர் மேலும் தெரிவித்தார். தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ள மருந்துகளை விரைவில் கொள்முதல் செய்வதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் மேலும் தெரிவித்திருக்கின்றார். யாழ்ப்பாணம், காக்கிதீவு மற்றும் சாவட்காடு கடத் தொழிலாளர்களிடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டுள்ளது. இரண்டு தரப்பினருக்கும் இடையில் அண்மை காலமாக நிலவி வந்து தொழிலாளர் முரண்பாடுகளை தீர்த்து வைக்கும் வகையில் இந்த ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டுள்ளது. காக்கைத்தீவில் அமைந்துள்ள கடற்தொழிலாளர் இறங்குதுறை மற்றும் மீன் விற்பனை சந்தை போன்றவற்றை பகிர்ந்து கொள்வதில் முரண்பாடுகள் ஏற்பட்ட நிலையில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவின் முயற்சியினால் சுமூகமான தீர்விற்கு சம்பந்தப்பட்ட இரண்டு தரப்பு கடற்தொழிலாளர்களும் சம்மதம் தெரிவித்த நிலையிலேயே புரிந்துணர்வு ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டுள்ளது. சண்டிலிப்பாய் பிரதேச செயலக மண்டபத்தில் கடற்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா முன்னிலையில் குறித்த ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டிருந்தது. இதில் சண்டிலிப்பாய் பிரதேச செயலாளர், மானிப்பாய் பிரதேச சபை செயலாளர், கடற்தொழில் நேரியல் வள திணைக்கள உதவி பணிப்பாளர் சுதாகர், காக்கதேவு மற்றும் சாவர்கட்டு கடற்தொழிலாளர்கள் பலரும் கலந்து கொண்டனர். வடக்கு கிழக்கு விவகாரங்களில் அரசாங்கம் பக்கசார்பற்ற முறையில் செயல்பட வேண்டும் என ஆஸ்கிரிய பீடத்தின் செயலாளர் கலாநிதி மதகம தம்மானந்த தெரிவித்துள்ளார். பௌத்தபிக்குகள் மீது குற்றச்சாட்டுகளை முன்வைப்பதற்கு முன்னர் வடக்கு கிழக்கு தொடர்பான விவகாரங்களை கையாளும் போது பக்கச்சார்பற்ற விதத்தில் அவை கையாளப்பட வேண்டும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். 3 தசாப்த கால போர் இடம்பெற்ற காலத்தில் வாழ்ந்து அந்த பிரதேச மக்களது குரல்களுக்கு அரசாங்கமும் சட்டத்தை நடைமுறைப்படுத்தும் தரப்பினரும் உரிய முறையில் செவிசாய்க்கவில்லை என்று தென்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ஒரு பௌத்தபிக்குவின் செயற்பாட்டை அடிப்படையாக கொண்டு அந்த பகுதி மக்களின் பிரச்சினைகளை தீர்மானிக்க வேண்டாம் எனவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். சுமரரத்ன தேரரின் செயற்பாடுகளை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார். எனினும் அவரும் அவர் சார்ந்த சமூகமும் எதிர்நோக்கும் பிரச்சினைகளை காரணமாக அவர் அவ்வாறு செயல்பட்டு வருவதாகவும் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். இந்த பிரச்சினைகளுக்கு தற்போது அரசாங்கம் மட்டும் காரணமல்ல எனவும் கடந்த கால அரசாங்கங்களும் இந்த பிரச்சினையை கருத்தில் கொள்ளவில்லை எனவும் அவர் தெரிவித்திருக்கின்றார்.
முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன உள்ளிட்டவர்கள் தமது சொத்துக்கள் தொடர்பான விபரங்களை சத்திய கடதாசி மூலம் சமர்ப்பிக்க வேண்டுமென உயர்நீதிமன்றம் இன்று உத்தரவு பிறப்பித்துள்ளது. ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதலில் பாதிக்கப்பட்டோருக்கு இதுவரை முழுமையான நட்டுகீடு வழங்கப்படாத நிலையில் டிசம்பர் 30 திகதிக்குள் அவற்றினை சமர்ப்பிக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மைத்ரிபால சிறிசேன, முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ, முன்னாள் போலீஸ் மா அதிபர் போஜித் ஜாயசுந்தர் மற்றும் முன்னாள் அரசு புலனாய்வு பிரிவின் தலைவர் நிலந்த ஜெயவர்தன ஆகியோருக்கு இந்த உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் தாக்கல் செய்யப்பட்ட 13 அடிப்படை உரிமை மனுக்கள் மீதான விசாரணை இன்று எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டது. இதேவேளை மனுவில் பிரதிவாதியாக குறிப்பிடப்பட்டுள்ள அரசு புலனாய்வு பிரிவின் முன்னாள் தலைவர் நிலந்த ஜெயவர்தனவுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட ஒழுக்காற்று நடவடிக்கைகள் தொடர்பான விரிவான அறிக்கையை தாக்கல் செய்யுமாறு சட்ட அதிபருக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அதன்படி குறித்த அறிக்கையை டிசம்பர் 30 திகதிக்கு முன்னர் தாக்கல் செய்யுமாறு சட்ட அதிபருக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இலங்கையில் எய்ட்ஸ் நோய் காரணமாக 43 பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. தேசிய பால்வினை நோய் மற்றும் எய்ட்ஸ் கட்டுப்பாடு திட்டத்தினால் இந்த தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த ஆண்டின் முதல் காலாண்டு பகுதியில் எச்ஐவி அல்லது எய்ட்ஸ் தொற்றுக்கு உள்ளானவர்களின் எண்ணிக்கை 485 என அறிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் 41 நிலையங்களில் இலவசமாக எச்ஐவி தொற்று குறித்த பரிசோதனைகளை செய்து கொள்ள முடியும் எனவும் இடையவழியாக இதற்கான முன்பதிவுகளை செய்ய முடியும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. உலகின் ஏனைய நாடுகளுடன் ஒப்பீடு செய்யும் போது இலங்கையில் எச்ஐவி தொற்றாளர் எண்ணிக்கை குறைவாக காணப்படுகின்றது. எனினும் அண்மை காலமாக எச்ஐவி தொற்றாளர் எண்ணிக்கையின் அதிகரிப்பு கிரமமாக உயர்வடை செல்லும் போக்கு பதிவாகியுள்ளது. நாட்டில் தற்பொழுது 5,496 பேர் எச்ஐவி தொற்றுக்கு உள்ளாகியுள்ளதாக அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இவர்களில் 4,095 பேர் ஆண்கள் எனவும் 1,391 பேர் பெண்கள் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. கடந்த ஆண்டில் 607 பேர் எச்ஐவி தொற்றுக்கு உள்ளாகியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான பொருளாதாரம் மற்றும் தொழில்நுட்ப ஒத்துழைப்பு ஒப்பந்தம் தொடர்பான 12 சுற்று பேச்சுவார்த்தை கொழும்பில் இடம்பெற்றது. குறித்த பேச்சுவார்த்தை அக்டோபர் 30 திகதி முதல் நவம்பர் 1 திகதி வரை கொழும்பில் நடைபெற்றது. 2018 ஆண்டு முதல் இடைநிறுத்தப்பட்டிருந்த பொருளாதார மற்றும் தொழில்நுட்ப ஒத்துழைப்பு ஒப்பந்தம் தொடர்பான முன்னெடுப்புகளை மீள ஆரம்பிக்கும் வகையில் இந்த பேச்சுவார்த்தையானது முன்னெடுக்கப்பட்டது. நாட்டின் பிரதான ஏற்றுமதி சந்தைகளை பாதுகாத்து ஊக்குவிப்பதன் மூலம் ஏற்றுமதி பல்வகைப்படுத்தல்களுக்கு ஆசியா மற்றும் கிழக்கு ஆசியாவில் உள்ள மிகப்பெரிய பொருளாதாரங்களுடன் இணைவதே இலங்கை அரசாங்கத்தின் நோக்கமாகும். நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்தி மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் வகையில் உலக பெறுமதி சங்கிலியின் ஊடான பிரதான தரப்பினர்களுடன் இணைவதே தற்போதைய அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பு. இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான பொருளாதார கூட்டுறவானது வர்த்தகம் மற்றும் முதலீடு ஆகிய இரு நாடுகளினதும் பொருளாதார வளர்ச்சிக்கு உகந்ததாகும். முன்னுரிமையான துறைகளில் இருதரப்பு வர்த்தகம் மற்றும் முதலீடுகளை விரிவாக மேம்படுத்தும் நோக்கத்துடன் 2018 முதல் இடைநிறுத்தப்பட்ட இடிசிஏ தொடர்பான பேச்சுவார்த்தைகளை மீண்டும் தொடங்க ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே 29 ஜூலை 2023 அன்று இந்தியாவிற்கு மேற்கொண்ட விஜயத்தின் போது இரு நாட்டு தலைவர்களும் ஒப்புக்கொண்டனர். அதன்படி வர்த்தக மற்றும் கைத்தொழில் அமைச்சின் தலைமை பேச்சுவார்த்தையாளரும் வர்த்தக திணைக்களத்தின் இணைச் செயலாளருமான ஆனந்த ஸ்வரூப் தலைமையிலான 19 இந்திய அதிகாரிகள் குழு இலங்கை வந்து இந்த விரிவான ஒப்பந்தம் குறித்து விரிவாக கலந்துரையாடியது. வெளிவிவகார அமைச்சு, வர்த்தகம் மற்றும் உணவு பாதுகாப்பு அமைச்சு, கைத்தொழில் அமைச்சு, வர்த்தகம் மற்றும் முதலீட்டு கொள்கை திணைக்களம், சட்ட அதிபர் திணைக்களம், வர்த்தக திணைக்களம், விவசாய திணைக்களம், இலங்கை மத்திய வங்கி மற்றும் முதலீட்டு சபை, ஜனாதிபதி செயலகத்தின் பிரதான பேச்சுவார்த்தையாளர் கே ஜே வீரசிங்க தலைமையிலான தேசிய வர்த்தக பேச்சுவார்த்தை குழு தலைமையில் பேச்சுவார்த்தைகள் நடாத்தப்பட்டன. பண்டங்கள், சேவைகள், ஆரம்பகட்ட விதிகள், வர்த்தக தேர்வுகள், சுங்க நடைமுறைகள் மற்றும் வர்த்தக வசதிகள், வர்த்தகத்திற்கான தொழில்நுட்ப தடைகள் போன்ற பல்வேறு விடயங்கள் தொடர்பாகவும் கலந்துரையாடப்பட்டது. ஹம்பாந்தோட்டையில் எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலையை அமைப்பதற்கான சீனாவின் சினோபேக் நிறுவனம் 1.5 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் என்ற மிகப்பெரிய நேரடி முதலீட்டை மேற்கொள்ள உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன.
இதுவரையில் சீன முதலீடாடு கொழும்பு ஃபோர்ட் சிட்டி இலங்கையின் மிகப்பெரிய நேரடி முதலீட்டு திட்டமாக கருதப்படுகின்றது. ஹம்பாந்தோட்டை துறைமுகம் என்பது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் காலத்தில் சீனாவின் நிதியுதவியுடன் நிர்மாணிக்கப்பட்ட ஆழ்கடல் துறைமுகம். இருப்பினும் குறித்த துறைமுகம் 2017 சீன அரசுக்கு சொந்தமான சீனா மெர்ச்சன்டிஸ் நிறுவனத்திற்கு 99 ஆண்டுகளுக்கு 1.12 பில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கு குத்தகைக்கு விடப்பட்டது. அண்மையில் இடம்பெற்ற சீன விஜய போது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே ஸ்னோஃபெக் குழுமத்தின் தலைவர் மாஜோங் ஷெங் மற்றும் உயரதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடாத்தினார். இந்நிலையில் எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலையை அமைப்பதற்கு சீனாவின் ஸ்னோஃபெக் நிறுவனம் முதலீடு செய்யவுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஸ்னோஃபெக் நிறுவனம் ஏற்கனவே இலங்கையின் சில்லறை எரிபொருள் சந்தையிலும் பிரவேசித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவுக்கு சொந்தமானது என கூறப்படும் ஹோவர்ட்ஸ் கூட்டுத்தாபன சேவை நிறுவனம் மற்றொரு நிறுவனத்துடன் இணைந்து கொடுக்கல் வாங்கல் மூலம் 300 லட்சம் ரூபாயை தவறாக சம்பாதித்தமை உள்ளிட்ட குற்றச்சாட்டின் கீழ் தொடரப்பட்ட வழக்கிலிருந்து பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச விடுவிக்கப்பட்டுள்ளார். பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ மற்றும் குற்றம் சாட்டப்பட்டு 5 பேரையும் விடுதலை செய்து கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டது. இத்துடன் ஜெஃப்னா கலரியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றது. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள எமது இணையதள பக்கமான www.jeffnagallery.lk என்ற இணையதளத்துடன் இணைந்திருங்கள்.